العالمين وصل على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المسلمين والمؤمنين أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويقول الذين كفروا لولا أنزل عليه آية من ربه قل إن الله يضل من يشاء ويهدي إليه من أناب صدق الله العظيم الله كي الله كبر أرمين آيه محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார தஃப்சீரில் சூரா அர்-ரஅத் அத்தியாயத்தினுடைய 26 வசனங்கள் பார்த்து முடித்தோம். அந்த 26வது வசனத்தில் அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக தருகிறான், நாடியவர்களுக்கு இறைவன் அளவை விட குறைத்தும் தருகிறான். அவ்வாறு கொடுக்கிற போது அவர்கள் உலக வாழ்க்கையை கொண்டு சந்தோஷமடைகிறார்கள். ஆனால் உலக வாழ்க்கை என்பது அற்ப சுகம் தவிர வேறொன்றும் இல்லை. ஆகரத்தை ஒப்பீடு செய்து பார்த்தால் உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது வெறும் அற்ப சுகம்தான் என்கிற வசனத்தில் ரிசுக்கு அல்லாஹ் கொடுப்பதற்கான முறைகள், ரிசுக்கு என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டது. ஒருவனுக்கு ரிசுக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருப்பது அவன் நல்லவன் என்பதற்கு அடையாளம் எல்லாம் அல்ல. சில நேரம் காஃபிர்களே இந்த உலகத்தை பொறுத்தவரை நிறைய ரிசுக்குகள் அல்லாஹ் கொடுத்திருப்பான், மூமின்களுக்கு அல்லாஹ் குறைவாக கொடுத்திருப்பான். மூமின்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் ரிசுக் ரீதியாக நிறைய சிரமங்களுக்கு கூட அவர்கள் ஆளாகி இருப்பார்கள். துன்யாவுக்கு ஒரு பெயர் உண்டு, அது தாருல் இம்திஹான், அது சோதனைக்குரிய வீடு. இந்த சோதனையில் நல்லூர்கள் பலர் ரிசுக்கிலே குறைவாக பெற்று கஷ்டப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். எல்லா விதமான அத்துமீறல்களையும் பாவங்களையும் செய்பவர்கள் கூட ரிசுக்கில விசாலமாக நிறைய பெற்றுக்கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இருப்பதையும் பார்க்கிறோம். இது ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய சோதனை. எல்லாருக்கும் ரிசுக்கினுடைய வாசல்களை இறைவன் விசாலமாக திறந்து வைத்தால் பூமியிலே அநியாயம் நடைபெறும் என்ற குர்ஆனுடைய வசனமும் கடந்த வாரம் சொல்லப்பட்ட பூமியில் அல்லாஹ் தன் அடியார்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் ரிசுக்கை விசாலப்படுத்தி கொடுத்து விட்டால் அவர்கள் பூமியில் அக்கிரமம் செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கடந்த வாரம் அதற்கு முந்தைய ஆயத்துகளுடைய தொடர்போடு பேசி வந்தோம். உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டுமானால் அப்படி வாழக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கு ரிசுக்கு விசாலமாக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை, உங்களில் யார் ரிஸ்க்கு விசாலமாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, யார் ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அவர்கள் ஃபல் யஸில் ரஹிம், அவர்கள் தன் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்கிற ஹதீஸை வைத்து கடந்த வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது. சரி, எனக்கு ரிஸ்க்கு நல்ல முறையில் வேண்டும், இறைவரிடமிருந்து வெகுமதிகள் நிறைய வேண்டும் என்றால் ரிஸ்க்கு விஷயத்தில் ஹதீஸ்களில் மிக முக்கியமானது ரெண்டு வழிதான். ஒன்று, இந்த உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் ரிஸ்க்கு விசாலமாக கிடைக்கும். இரண்டாவது,
உறுதியாக அல்லாஹ் தருவான் என்கிற அந்த தவக்குல், முழுமையான இறை நம்பிக்கை அது இருந்தாலும் கிடைக்கும். ஹதீஸில் இப்படி ஒரு வாசகம், பிரபலமான வாசகம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். லவ் அன்னகும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹுவின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அந்த மாதிரி நம்பிக்கை வைத்தால், லரஸகக்கும் கமா ரஸகத்தையும், அல்லாஹ் பறவைக்கு ரிசுக்கு கொடுப்பது போல உங்களுக்கு அல்லாஹ் ரிசுக்கு கொடுப்பான். பறவை காலையில் எழுந்து இறை தேடி புறப்படும், மாலை வயிறு நிறைந்து திரும்பி வரும். இது வந்து பல்லாண்டுகளாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரொட்டீனான ஒரு அமல். எந்த இடத்துல ரிசுக்கு இன்னைக்கு முடிவு தெரியாது, எங்காவது தர்றாங்களா தெரியாது, எங்காவது அவர்களுக்கு விருந்து இருக்கிறதா தெரியாது, ஒன்றும் தெரியாது. காலையில் கூட்டிலிருந்து எழுந்திருக்கும், வெறுவயிற்றோடு கிளம்பும், போய் நாலா பக்கமும் அலைந்து தெரிந்து தன்னுடைய ரிசுக்கை பெற்றுக்கொண்டு மாலை வருகிற போது வயிறு நிறைந்த வண்ணம் வீடு திரும்பும். காலையில காலி வயிற்றோடு செல்லக்கூடிய பறவைக்கு மாலை வயிறு நிரம்பும் வண்ணம் திரும்புகிற இந்த செயலை அல்லாஹ் தொடர்படியாக வைத்திருக்கிறான். இது பல்லாண்டு காலங்களாக நடக்கிறது, பறவைகளினுடைய ஆயுள் முழுக்க இது நடக்கிறது. எனவே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்து ரிசுக்கை தேடினால் அல்லாஹு கொடுப்பான் என்பது உண்டு. மற்றபடி இந்த துன்யாவிலே ஒருவன் நிறைய வைத்திருக்கிறான் என்பதற்காக அவன் நல்லவனும் அல்ல, குறைய வைத்திருக்கிறான் என்பதனால அவன் கெட்டவனும் அல்ல. சொல்ல முடியாது அல்லாஹுடைய சோதனை. அதிகம் வைத்திருப்பவன் அல்லாஹுவிடத்தில் அந்தஸ்து குறைவாக இருக்கலாம், குறைவாக இருப்பவன் அல்லாஹுவிடத்திலே அந்தஸ்து கூடுதலாக இருக்கலாம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை சந்தையில் போய் விட்டுற போது ஆக குறைந்த விலை. குர்ஆன்ல வருது, பி சமனின் பக்ஸின் தராஹிம மஹ்தூதா என்று வருகிறது. அதாவது ஒரு ஒரு செல்லா காசு மாதிரி சில திருகத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வேலை பேசி வித்துட்டு போயிட்டாங்க. இந்த உலக ரீதியாக காசு மதிப்பு போட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெறுமனே 40 திருகமோ 50 திருகமோ இந்த மாதிரி அற்ப காசுக்கு ஒரு ஆளை வித்துட்டு போறாங்க. ஆனா அவருக்கு அல்லாஹ்விடத்தில் உள்ள மதிப்போ மரியாதையும், எல்லா தங்க காசுகளை கொட்டி கொடுத்தாலும் ஈடுபெற முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர். சந்தையிலே ஒரு நேரத்தில் சில திருகங்களுக்கு விற்கப்பட்டவர் தான். அல்லாஹ்விடத்தில் என்ன மரியாதை தெரியுமா? அவர் அந்த நாட்டினுடைய அரசர். அதனால காசு கம்மியா இருக்கிறது கூட இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் உலகத்துல கூட இருக்கிறது குறைய இருக்கிறது, இதை வச்சுட்டு ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் முடிவு செய்ய முடியாது. நாம் கடந்த வாரம் சூரா அல் ஃபஜ்ர் அத்தியாயத்தினுடைய அந்த ஆயத்தை சொன்னோம். அல்லாஹ் ஏதாவது நிறைய கொடுத்துட்டா உடனே இவன் ரப்பி அக்ரமன், என் ரப்பு என்னை கண்ணியப்படுத்திட்டான்னு சொல்றான். அல்லாஹ் ஏதாவது கொஞ்சம் ரிசுக்கை குறைச்சிட்டா ரப்பி அஹானன், என்னை அல்லாஹ் வந்து கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். கல்லா, அவ்வாறு அல்ல என்று திருக்குறான் சொல்லுகிறது. பொதுவாகவே உலகத்தில் ரிசுக்குகள் அப்படிங்கிறது வந்து அடுத்த 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு பேரெல்லாம் இல்லை. சில இன்பங்களை அல்லாஹ் கொடுப்பான், இன்பங்களை அனுபவிப்பதற்கான மனிதனுடைய மனம் குர்ஆன்லேயே வருகிறது. ஜுயினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத், மக்களுக்கு மனோ இச்சைகள் நிறைய இருக்கிறது, அவைகளின் மீது பிரியம் இருக்கிறது. பெண்கள் மீது பிரியம், குழந்தைகள் ஆண் குழந்தைகள் மீது பிரியம், குவியல் குவியலாய் தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் பிரியம், மிகச்சிறந்த ஒட்டகங்களை வைத்திருப்பதன் மீது பிரியம், வேளாண்மை நிலங்கள் தோப்புக்கள் வைத்திருப்பதன் மீது பிரியம், இப்படியெல்லாம் வசதி வாய்ப்புகள் மீது ஒரு மனிதனுக்கு எப்போதும் பிரியம் உண்டு. உலகத்தினுடைய இன்பங்கள் என்பதை சில வரிகளில் சுருக்கலாம். இஸ்லாமிய அப்பாசிய கலீஃபாக்கள் ஒன்று மம்மூன் ரஷீதுன்னு அவருக்கு பேர். அவர்கிட்ட ஒரு தடவை உலமாக்களுடைய அரங்கத்தில் அவர் பேசிட்டு இருந்தார்.
அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உலகத்தினுடைய இன்பங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதையெல்லாம் இன்பம் நினைக்கிறீங்க? ஏன்னா நாட்டிலேயே ஆக பெரிய பணக்காரர் நீங்க தான், ஆக பெரிய அரசாங்கம் உங்களுடையது, தந்தை வழியாக மிகப்பெரிய கவர்மெண்ட்டை நீங்க ஆள்றீங்க. நீங்க கையை சுத்தனா போதும், என்னென்ன வேணுமோ உலகத்தினுடைய எல்லா வசதியும் வந்து சேர்ந்துடும். இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்தினுடைய இன்பம் என்பது எது அப்படின்னு கேட்டாங்க. மாஹிய லத்தாத்து துன்யா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்க. லத்தாத்து துன்யா, உலக இன்பங்கள் என்னன்னு அவர் சொன்னார். பெருசா எல்லாம் வந்து மாட மாளிகையில உட்கார்ந்து இருக்கணும், கோபுரத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் லத்தத் என்பது ஒரு அஞ்சாறு விஷயம் இருக்கு, அது இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாருமே நினைப்பாங்க. அது பேசிக்கானது. ரிசுகல இன்பமாக ஒவ்வொரு மனிதனும் கருதுவது. ஒன்னும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான கோதுமை ரொட்டி, லஹ்மல் கனம், இது வந்து அரசர் வாயிலிருந்து வர்றது, ஆட்டு இறைச்சி, அல்மாவுல் பாரிது, குளிர்ச்சியான குளிர்ந்த தண்ணீர், அஸ்ஸௌமுன் நாயில், நல்ல ட்ரெஸ், அல் ஃபிராஷ் அல் முஅத்தா, மிக நல்ல படுக்கை விரிப்புகள், அதுக்கப்புறம் அர் ராயிஹத்து தய்யிபா, நறுமணம், வல் மன்தரு மின் குல்லி ஹஸன், காணும் காட்சிகளில் அழகான காட்சிகள், இது இருந்துட்டாவே போதும், உலகத்தின் எல்லா இன்பங்களும் கிடைச்சிருச்சு. ரொட்டி, கறி, குளிர்ந்த தண்ணி, நல்ல ட்ரெஸ், படுக்கிறதுக்கு இடம், அதுக்கப்புறம் நறுமணம், அதற்கு பிறகு கண்ணிலே படுவதெல்லாம் நல்ல காட்சிகளா, அழகான காட்சிகளா, இது இருந்தா ஒருத்தருக்கு உலகம் பூரா கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொன்னார் அரசர். இப்ப பாத்தீங்கன்னா, அரசர் அனுபவிக்கிற கோட்டை, கோபுரம், ஆட்சி, அதிகாரம், காசு பணம், தங்கம், தங்கம் வெள்ளி, இதெல்லாம் அதுல வரவே இல்லை, அவர்கள் சொல்லவே இல்லை. சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையில சொல்றதுன்னா, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஹதீஸ், யாராவது ஒருவன் காலையில கண் விழிக்கிறப்போ அவனுக்கு அவன் வசதி, அவன் இருப்பிடத்தில் அவனுக்கு பாதுகாப்பு இருக்குமானால், அதே மாதிரி உடலிலே ஆரோக்கியம் இருக்குமானால், அன்றைய நாள் அளவுக்கு உணவு கையில இருக்குமானால், இவன் வந்து துன்யாவில உள்ள எல்லாம் கொடுக்கப்பட்டவன். உலகமும் உலகத்தில உள்ள எல்லாம் கொடுக்கப்பட்டவனை போல, இந்த மூணு இருந்துச்சுன்னா காலையில எந்திரிக்கிறப்போ யாரு வெட்டிடுவாங்களோ, குத்திடுவாங்களோ, அடிச்சிருவாங்களோங்கிற பயம் இல்லை. அவனுடைய குடிசையில், அவனுடைய வசிப்பிடத்தில் அவனுக்கு பாதுகாப்பாக உணர்கிறான். ரெண்டாவது, உடல்ல ஆரோக்கியத்தை உணர்கிறான். மூணாவது, அன்றைய நாளைக்கு தேவையான ரிஸ்க் அவனிடத்துல இருக்கிறது. இவன் வந்து உலகமே கொடுக்கப்பட்டவனை போல, நாம அன்னைக்கு தேவையான அளவுக்கு இருந்தாவெல்லாம் நிம்மதியாக மாட்டோம், அடுத்த மாசத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கையில இருந்தாதான் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தலைமுறைகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சா, நான் ஹதீஸ் படி அன்றைய நாளைக்கு உணவு இருந்தாலே அவன் நிம்மதி பெற்று விடுவான் என்று வருகிறது. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு தேவையான நிறைய இதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சொல்ல போனா, ஒரு சில பெரியவர்கள் தாபியங்களுடைய வரலாறுகளை பார்த்தா துவாவே இப்படி செஞ்சிருக்காங்க, என்னுடைய ரிஸ்கை வந்து கஃபாஃப், போதுமான அளவுக்கு மட்டும் கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லாஹும்ம ஜால் ரிஸ்கி கஃபாஃபா, அப்படின்னா போதுமான அளவுக்கு மட்டும் கொடு. ரொம்ப நிறைய ரிஸ்க்கு கொடுத்தா வாழ்க்கையினுடைய தடம் வேற மாதிரி போயிடும், அதனால துவாவே அப்படி கேட்டிருக்காங்க. ஒரு சில ஒரு பலவீனமான அறிவிப்பு தான், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவே அப்படி ஒரு கேட்டதாக ஒரு வார்த்தை வருகிறது. யாருன்னா, இந்த உம்மத்தினுடைய ரிஸ்கையே போதுமான அளவுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி. போதுமான அளவுக்கு மட்டும் இருக்கக்கூடியவனுக்கு பெரிய பிரச்சனையில எல்லாம் அவன் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. போதுமான இதை தாண்டி எக்கச்சக்கமா குமியும் போதுதான் அவனுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும், எல்லா தரப்புல இருந்தும் வரும். அது வந்து உடல் நலத்தில் கேடு வரும், எதிரிகள் உருவாகுவார்கள்,
அவனுடைய சொத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அவன் மார்க்கத்திற்கு மீறிய செயல்களை செய்ய வேண்டியது வரும். தேவையான அளவுக்கு ரிஸ்க் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸில் அதனால தான் இந்த வார்த்தை வருது, அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க கினல் லா யுதுகினான்னு வருது. கினல் லா யுதுகினி, என்னை வழிகெடுக்கக்கூடிய செல்வம் எனக்கு வேண்டாம், வழிகெடுக்கிற செல்வம். எனவே ரிஸ்க் என்பது நிறைய பணங்காசுகளும் உணவுகளும் ஆடைகளும் பெரிய பெரிய மாளிகைகளும் இப்படியெல்லாம் நிலபுலன்களும் இதெல்லாம் பேர் ரிஸ்க் என்பது கிடையாது. இதுக்கெல்லாம் சேர்ந்து அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் என்னன்னா, இது ஹயாத் துன்யா, இது மதா, இது ஒரு அற்ப சுகம், இது ஒரு 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 சிற்றின்பம், இதை கொண்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்லி இது குறைபட்டு கொள்ளுவதை போன்ற ஒரு வசனம்தான் குர்ஆனிலே வருகிறது. இனி இது கடந்த வாரம் சொல்லப்பட்ட 26வது ரஅது சூராவுடைய வசனம். 27 அல்லாஹ்வுடைய வார்த்தைகளில் அடுத்து 27, 28, 29 இந்த மூன்று வசனங்களின் வார்த்தைகளை கேட்போம். وَيَقُولُ الَّذِينَ كَفَرُوا لَوْلَا أُنْزِلَ عَلَيْهِ آيَةٌ مِنْ رَبِّهِ. காஃபிர்கள் கேட்கிறார்கள், அவருக்கு அதாவது ரசூலுக்கு ரப்பிடமிருந்து ஏதாவது ஒரு அட்டாட்சி இறக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். قُلْ إِنَّ اللَّهَ يُضِلُّ مَنْ يَشَاءُ. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் நாடியோரை வழி தவற விடுகிறான். وَيَهْدِي إِلَيْهِ مَنْ أَنَابَ. யார் அவன் பக்கம் முன்னோங்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் நேர் வழி காட்டுகிறான். அல்லதீன ஆமனூ வத்தத்துமஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா. நிச்சயமாக ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வினுடைய திக்ரினால் அவர்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது. அலா, அறிந்து கொள்ளுங்கள், பிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமே தத்துமஇன்னு குலூப், உள்ளங்கள் நிம்மதி பெறும். அல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாதி, ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்கள், தூபா லஹும் வஹுஸ்னு மஆப், அவர்களுக்கு நல்வாழ்த்தும் அழகிய மீளும் இடமும் உண்டு என்பதோடு 29 வசனம் முடிகிறது. இந்த காஃபிர்கள் அடிக்கடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட எத்தனை அத்தாட்சியும் முஜிசாவும் அற்புதமும் காட்டினாலும் திரும்ப திரும்ப வந்து ரப்பிட்ட இருந்து இன்னொரு ஆயத்து வராதா, இன்னொரு அத்தாட்சி வராதா, இன்னொரு அற்புதம் வராதா அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், இது குரான்ல பல இடங்கள்ல வருது. மூசாவுக்கு இருந்த மாதிரி கைத்தடி உங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னு வந்து கேட்கறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி அற்புதம் எல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறது. நாம் ஒரு 3-4 தப்சீர்களுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறோம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற என் முன்னுண்டான எல்லா நபிமார்களையும் விஞ்சி நிற்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பேர் அற்புதங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்கான். இப்போ என்ன சொல்கிறான், இதை சொல்லிட்டு இப்படி கேட்குறாங்க, அல்லாஹ் நாடியவர்களை வழி தவற விடுவான், நாடியவர்களுக்கு அவன் நேர் வழி காட்டுவான் அப்படின்னா ஆயத்தும் அத்தாட்சியும் அற்புதமும் நிறைய காட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் வந்து உன்னை விட்டுருணும்னு நினச்சிட்டான்னா 1000 அற்புதம் காட்டினாலும் வேஸ்ட், அது வேலைக்காவது. அல்லாஹ் திருத்தணும்னு நினைச்சான்னா ஒரே ஒரு சின்ன அத்தாட்சி போதும் அப்படிங்கிறது இந்த ஆயத்தினுடைய தப்சீர். வெறுமனே அற்புதங்களை வாங்கி கொண்டு நீங்க என்ன ஈமான் கொள்ள போறீங்களா? இவன் கேட்கிற எல்லா அற்புதத்தை கொடுத்தாலும் இப்ப வந்து விதண்டாவாதம் செய்யக்கூடிய இவர்கள் ஏற்க போவதில்லை. எனவே அற்புதம் அதிகமா குறைவாங்கிறது இல்லை, குறைவா இருந்தா கூட ஒரே ஒரு இதுலயே எல்லாத்துக்கும் கிடைச்சிடும். மறுபக்கம் 1000 அற்புதம் இருந்தாலும் சில பேர் வந்து எந்த காலத்திலும் திரும்ப மாட்டான். எத்தனையோ பேர் கேள்விப்படுறோம் இல்லையா, வெறுமனே கீழே கடந்த ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சீட்டை எடுத்து பார்த்தாரு, அதனுடைய பொருளை படிச்சாரு, அந்த ஒரே ஒரு சீட்டு காலமெல்லாம் வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த தவறான வாழ்க்கையில போய் கொண்டிருந்தவருக்கு அந்த ஒரு ஆயத்து ஒரே ஒரு வார்த்தை இதாயத்தை கொடுத்து பின்னால பெரிய அவர் இறைநேசராக மாறிவிட்டார் எல்லாம் பார்க்கிறோம். இந்த டர்னிங் பாயிண்ட்ல அவருக்கு கிடைச்ச அத்தாட்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று, ஒரு ஒரு சின்ன ஆயத்து, ஒரு சின்ன வசனம்,
நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஃபுதைல் இப்னு அயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி மிகப்பெரிய தாபிஈ அவங்க. ஃபுதைல் இப்னு அயாத் காபாவிலேயே சுமார் 20 வருஷ காலம் காபாவுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தவங்க, அங்கேயே இருப்பாங்க. ஃபுதைல் இப்னு அயாத் அவர்களுடைய முந்தைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமானது. அவர்கள் அந்த காலத்தில் இரவு திருடர்கள் என்று சொல்லுவார்கள். நைட் நேரமானவுடன் போய் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. எங்கோ போய் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வேண்டி சுவரேறி குதிக்கிற போது இந்த இரவு நேரத்தில் ஏதோ பக்கத்தில் உள்ள வீட்டினுடைய சிறுமி ஓதக்கூடிய ஒரே ஒரு வசனம் தான் காதல விடுவோம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் கேட்டுட்டு அலம் யரினில் லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், இன்னும் சமயம் வரலையா, இன்னும் நேரம் வரலையா உள்ளங்கள் பயப்படுவதற்கு, அல்லாஹுவிற்காக வேண்டி அந்த உள்ளங்கள் நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரல அப்படின்னு ஒரு ஆயத்து ஓகுற போக்கில் ஆயத்து காதில் விழுகிறது. ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒருத்தர் ஓதுறாங்க, இவர் அடுத்த வீட்டில் குதிக்கிறதுக்காக சுவர் மேலே நின்றுட்டு இருக்கிறப்ப ஆயத்து காதில் விழுகுது. அந்த பக்கம் குதிக்காம இந்த பக்கம் குதிச்சுட்டு எனக்கு நேரம் வந்துருச்சு, அல்லாஹுவை நினைத்து என் உள்ளங்கள் அஞ்சுவதற்கான நேரம் வந்துருச்சுன்னு அந்த நைட்டோடு அப்படியே நடந்து போனவர் தான். அப்புறம் போனார், பெரிய இறைநேசராக மாறினார். காபத்துல்லாவிலே ஹரம் ஷரீஃபிலே மொதினாகவெல்லாம் இருந்தார். நிறைய ஆன்மீக பெருமக்களோடு தொடர்பு கொண்டார். இன்னைக்கு ஃபுதைல் இப்னு அய்யாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபீன்கள் தபா தாபீன்கள் காலத்தில் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்ட பெருமக்கள்ல அவர் ஒருத்தர். இப்போ இவருக்கு என்ன 100 ஆதாரமாக கிடைச்சது, 100 முயற்சிசா இருந்ததா, அற்புதம் இருந்ததா, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு ஆயத்து காதில் உழுந்து தன்னுடைய டோட்டல் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிக்கிறவனும் உண்டு. 100 அத்தாட்சியை கையில் கொடுத்தாலும் திரும்ப திரும்ப இது இப்படி இல்லை, இது இப்படி இல்லை, இதுக்கு பதிலாக இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறவனும் உண்டு. இது அல்லாஹ் இங்கே அதுதான் சொல்கிறான், ஆயத்து வேணும் ஆயத்து வேணும்னு கேட்குறாங்க. குல் நபியை சொல்லுங்கள், இன்னல்லாஹ் யுதில்லுமையஷா, நாடினால் இறைவன் வழி தவறப்படுவான், அவனை நோக்கி யார் அடியெடுத்து வைக்கிறார்களோ, மன் அனாபு, அந்த மாதிரி இறைவனை நோக்கி நகரக்கூடியவர்களுக்கு இறைவன் நேர் வழி காட்டுவான். இப்போ இந்த இடத்துல வந்து அத்தாட்சிகள் அதிகம் கேட்பதுங்கிறதில்ல, எவ்வளவு அத்தாட்சி கொடுத்தாலும் சரி. மூசா அலி இஸ்லாத்தினுடைய கூட்டம் மாதிரி அவன் அத்தாட்சியை வாங்கி வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அடுத்த அத்தாட்சி கேட்பான். மூசா அலி இஸ்லாம் உலகத்தில் நபிமார்கள் வந்ததில் மூசாவினுடைய கவுமுகள் மாதிரி மூசாவை போட்டு வதச்ச மாதிரி வேற யாரும் வதச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று கேட்பான். அது என்ன கேட்பான்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கேட்பான். குர்ஆனில் வந்து அவன் கேட்ட கேள்விகள்லாம் வருது. இந்த பனு இஸ்ரவேலர்கள்னு சொல்கிறமே அந்த மக்கள், அதாவது அறிவு ரீதியாக சிந்தித்து கேள்வி கேட்குற மாதிரி இல்லை, அவன் எல்லாம் கீரை வெங்காயம் பூண்டு என்னென்ன கேட்கணுமோ என்னென்னவெல்லாம் நம்ம கற்பனையில் வராதோ அதெல்லாம் கேட்டிருக்கான். இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, இதை மாற்ற முடியுமா, அதை மாற்ற முடியுமா. அவர் நம்பி ஒரு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, அவர்கிட்ட போய் எங்களுக்கு மற்றவங்கெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி சிலை கடவுள் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுன்னு அவர்கிட்டயே கேட்குறோம். அவர் உருவமற்ற ஒரே இறைவன் சொல்லிட்டு வர்றவர்கிட்ட இஜான்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அவங்க இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சாமியை வச்சு ஒரு கடவுளை வச்சு வணங்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு கடவுள் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அந்த கோபத்தில் தான் இன்னக்கும் கௌமும் தஜ்ஜாலும் நீங்கள் என்ன முட்டாளுகளான்னு கேட்டாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் கூட பரவாயில்ல கேட்டு அவன் மாதிரி அற்புதத்தை கண்ணால் பார்த்த கூட்டமே இல்லை. அவ்வளவு அற்புதங்களை பார்த்தவர்கள் அவர்கள். நமக்கு தெரியும் இல்லையா, கடல் பிளக்கிறத கண்ணால் பார்த்தோம். உலகத்தில் எந்த கூட்டமும் அவ்வளோ பெரிய மொஜிசாவை கண்ணில் பார்த்துருக்காது. கடல் பிளக்குது கண்ணால் பார்க்குறாங்க. இவ்வளவெல்லாம் உள்ளவன் கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணான் தெரியுமா, இது கூடு அது கூடுன்னெல்லாம் கேட்டு கடைசியில் அறிந்தல்லாக ஜஹரான்னு கேட்டான். அல்லாஹ் கொஞ்சம் காட்டு பார்க்குறோன்னா அவர் எத்தனை ஏற்பாடுகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி தூர்மலையினுடைய அடிவாரத்தில் கொண்டு போய் நிற்க வச்சு
ஒரு 70 பேர் இங்கே நில்லுங்க, இப்போ பாருங்கள் அல்லாஹ்வுடைய சத்தம் வரும், அல்லாஹ் பேசுவான் என்கிட்ட, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா அதே மாதிரி சத்தம் வருது. இன்னி அந்த ரப்புக், நான் உன்னுடைய ரப்பு பேசுகிறேன்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். பேச்சு சத்தம் கேட்குது, முஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், கூட போன 70 பேரும் கேட்குறான். அவன் எவ்வளவு தூரம் உள்ளத்தில் சந்தேகம் இருந்தா, கொஞ்ச நேரம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் குரலெல்லாம் கேட்டுச்சு, ஆளையும் கொஞ்சம் நேரடியாக காட்டுங்களை பார்க்கலாம் அப்படின்னு அரினல்லாஹ ஜஹரான்னு கேட்டான். குர்ஆன்ல வருது, ஃபஅஹதுதுகு முஸாயிகது, அல்லாஹ் கடுமையான கோபம் செஞ்சு அவங்க மேலே பேரிடிய மழையை இறக்க போனான். அதாவது இவ்வளவு தூரம் ஏதாவது ஆதாரம் கொடுன்னு கேட்க ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க ஈமான் கொள்றதுக்காகவெல்லாம் ஆதாரம் கேட்கல, 100 ஆதாரம் கொடுத்தாலும் இவனெல்லாம் திருந்த மாட்டான். சில பேர்த்துக்கு ஒன்றே ஒன்று கொடுத்தா போதும், ஒரே ஒரு செய்தி சொன்னாலும் போதும். பெருமக்கள்ல நிறைய பேர் வரலாறுல பார்க்குறோம், எதுவும் ஒரே ஒரு வித்தியாசமான ஒரு டர்னிங் பாயிண்ட்ல, ஒரு திருப்பு முனையில அவர்கள் எல்லாம் திருந்தி வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால அதிகமான ஆதாரங்கள் என்பது இல்லை, அல்லாஹுவை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான்னு இந்த வசனம். அடுத்த வசனம் முக்கியமானது, உலகத்துல நிம்மதிக்கான வழியை சொல்லக்கூடிய வசனம், குர்ஆனுடைய பிரபலமான வசனம். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுடைய திக்ரின் மூலம்தான் அவர்களுக்கு உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது சொல்லிட்டு, திரும்ப ஒரு தடவை அதையே அழுத்தமாக கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், அலா பிதிக்ர இல்லாஹி தத்மா இன்னொரு குழு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய திக்ரின் மூலம் மட்டும்தான் உள்ளங்கள் நிம்மதி பெறுகிறது என்று சொல்லுகிறார். அல்லாஹுடைய திக்ரின் மூலம்னா அல்லாஹை திக்ரு செய்வதன் மூலம். இந்த ஆயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற திக்ர் என்பதற்கு இரண்டு பொருள் எழுதுகிறார்கள். ஒன்றாவது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவது, அல்லாஹுடைய திக்ர் என்றால் இங்கே குர்ஆன் என்று பொருள். உலகத்தில் வேற எங்கேயும் நிம்மதி கிடைக்காது, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை வாசியுங்கள், நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும். இதுதான் இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து. குர்ஆன்ல குர்ஆன்ல நிறைய இடத்துல குர்ஆன் ஓதப்படுவானால் திக்ரை அவர்கள் கேட்டால், அந்த நேரத்தில் இதா துக்கிரல்லாஹு வஜிலத்து குலூபுஹும்னு வருது. அங்கேயும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹுடைய திக்ர் என்றால் குர்ஆன் என்று பொருள். குர்ஆன் ஓதப்பட்டால் அவர்கள் உள்ளங்கள் நடுநடுங்கும். இது என்ன, இங்கே நிம்மதி அடையும்னு வருது, அங்கே நடுங்கும்னு வருது. அல்லாஹுடைய வேதனைகளை பற்றி கேட்டால் நடுங்கும், மற்றபடி குர்ஆன் உள்ளத்திற்கு எல்லா வகையிலும் நிம்மதியை தரும். இன்னைக்கு நிறைய உலகத்தில் டென்ஷனாக இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், ஹை பிபியில் இருக்கிறேன், அப்படி இப்படின்னு மனோரீதியாக மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஒரே சொல்யூஷன், தீர்வு, அவர்கள் குர்ஆனை ஓதவும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய விளக்கம் இது, உலகத்தில் தீராத எல்லா பிரச்சனைகளையும் நிம்மதி வேணும்னா குர்ஆனுடைய திலாவத்தில் அல்லாஹ் நிம்மதி வச்சிருப்பான். சும்மா ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு அரை ஜூஸ், ஒரு ஜூஸ், அல்லது ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு 4 பக்கம் அப்படி தொடர்ந்து அதை ஓதக்கூடிய பழக்கத்தில் வைத்திருப்பவர்களுக்கு எல்லா பிபியும் கட்டுப்பாட்டில் வரும், எல்லாமே கட்டுப்பாட்டில் வரும். குர்ஆனுடைய வாசிப்பில் அல்லாஹ் அந்த நிம்மதியை நிச்சயமாக வைத்திருக்கிறான். இது வந்து வெறுமனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய தஃப்ஸீர்னு அல்ல, உலகத்தில் நிறைய கரை கண்ட பெருமக்கள் எல்லாருடைய அனுபவத்தில் உணரப்பட்ட பாடம். திருமறையை தினந்தோறும் ஓதி வரக்கூடியவர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதி பெறும். அதை அடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய திக்ரினால் நிம்மதி பெறுகிறது என்பதற்கு அர்த்தம், அல்லாஹுவினுடைய திக்ர், அல்லாஹுவினுடைய நினைவு, அல்லாஹுவை பற்றிய தியானம், நாவிலே கல்விலே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவினுடைய திக்ர் செய்வதில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார். அதாவது நிம்மதி வேணுங்கிறது உலகத்தில் வந்து இங்கெல்லாம் இல்லை, ஒரு இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனை, யார் ஒரு ஆள் பாக்கி இல்லை நிம்மதி வேணும். மூமினாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும்,
கஞ்சிக்கே வழி இல்லாதவன் நிம்மதியாக வாழணும்னு அவனும் சொல்றான். பயங்கரமான பல்டி மில்லியனரா இருக்கிறவனும் நிம்மதி இல்லைங்கிறான். உலகத்துல வந்து நிம்மதியை கேட்காத ஒரு குரூப் கூட இல்லை, எல்லாரும் கேட்கிறாங்க. தலைவரா இருக்கிறவன், தொண்டனா இருக்கிறவன், பணக்காரன், ஏழை, உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை, நிம்மதி வேணும். ஆனா நிம்மதியை தப்பான அட்ரஸ்ல எல்லாம் போய் போய் பிடிச்சி நிம்மதி கிடைக்கல. அது கிடைச்சது காசுல நிம்மதி கிடைக்கும்னு போய் 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 காசு கூட கொண்டு வந்து கொட்டியாச்சு. நிம்மதி மட்டும் வரல, நல்ல ஒரு வீடு வாசல் செட்டில் ஆகிட்டோம்னா சரியாயிடும், அதுக்கு போய் ஓடி 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 போய் பிடிச்சி அதை கொடுத்து போட்டாச்சு, நிம்மதி வரல. என்னென்னவெல்லாம் உலகத்துல நம்மளாம் வச்சிருக்கிறோமோ இதுல எல்லாம் நிம்மதின்னு அப்படி போய் தொலாவி தொலாவி நிறைய பார்த்து கடைசி வரையும் நிம்மதி மட்டும் கிடைக்கல. அல்லாஹ் சொல்றான், நிம்மதி அல்லாஹுவனுடைய நினைவில் அல்லாஹுடைய திக்கரில் மட்டும்தான் இருக்கிறது, அவனுடைய தியானத்தில் இருக்கு. இந்த உலகத்துல நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், திரும்ப 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 சொல்லப்படுகிற ஒரு பொய், ரொம்ப ஃபேமஸான பொய் என்னன்னா, காசு இருந்தா நிம்மதியா இருக்கலாங்க. இல்லவே இல்லை, எக்கச்சக்க பிரச்சனையோட அவன் தான் இருக்கிறான்னு அர்த்தம். நிறைய காசு இருக்கிற யார்கிட்ட வேணாலும் போய் பேசி பாருங்க, காசு நிறைய இருக்கும், நிம்மதி இருக்காது. பெரிய போஸ்டும்பாங்க, எல்லா போஸ்ட்டுக்கும் போயிடுவார். அவன் எவ்வளவு தூரம் போஸ்ட்ல மேலே போறானோ அந்த அளவுக்கு பிரச்சனையோட இருக்கான்னு அர்த்தம். ஆக பயங்கரமான போஸ்ட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த ரேஞ்சில் அவர் பயங்கர பிரச்சனையில் இருக்காருன்னு அர்த்தம். எனவே நிலப்புலன்கள், வீடு வாசல், தங்கம் வெள்ளி, அது இது, வாகனம், மாளிகை, இதெல்லாம் எதுவும் நிம்மதியை தராது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய கான்செப்ட், அல்லாஹுவனுடைய நினைவில் அல்லாஹுடைய திக்கரில் அல்லாஹுடைய தியானத்தில் நிம்மதி பெறும். காசு மட்டும்தான்னா பணக்காரராக இருக்கிறவங்க ஏன் பிரச்சனையில் இருக்கணும், பணக்கார நாடுகள் ஏன் பிரச்சனையில் இருக்கணும். ஒரு சின்ன நாடு ஸ்வீடன் நாடு, ஸ்வீடன் ஒரு நாடு இருக்கு, அந்த நாடு பல வருஷமாக இது வரைக்கும் அங்கே வந்து பற்றாக்குறையே கிடையாது, பற்றாக்குறையே கிடையாது. பட்ஜெட் அந்த நாட்டுக்குன்னு போடுவாங்கல்ல ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட், அதில் இப்போ நம்மெல்லாம் பற்றாக்குறை பட்ஜெட் தான் போட்டுட்ருக்குறோம் எல்லா நாட்டிலையும். அவங்க மட்டும்தான் நிறைவான பட்ஜெட் போட்டு முடிச்சு காசு எக்ஸ்ட்ரா இருக்குமோ அதை எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபுல்லாக தேவையானது இந்த வருஷத்துல எவ்வளோ பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கல்விக்கு இவ்வளோ, மருத்துவத்துக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, அதுக்கு இவ்வளோ, விளையாட்டுக்கு இவ்வளோ, எல்லாம் ஒதுக்கிறது போகவும் காசு இருக்குது. ஒரு சின்ன நாடு எக்கச்சக்கமான காசு பணம் எக்ஸ்ட்ரா வேற எடுத்து வச்சிருக்கிறாங்க. தன்னிறைவு கொண்ட பட்ஜெட் மட்டுமே உலகத்தில் தொடர்ந்து பல்லாண்டுகளாக கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா, உலகத்திலேயே தற்கொலையில் ஃபர்ஸ்ட் அந்த நாடு தான், தற்கொலை இந்த நாடு தான் ஃபர்ஸ்ட். ஒருவேளை காசும் பணமும் தான் நிம்மதியை தீர்மானிக்கும் என்றால் அங்கேயே இவ்வளவு நடக்கணும். எனவே பெரிய பொய், காசு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது. அந்த நாட்டில் உலகத்தில் நிறைய தற்கொலைகள், எத்தனை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்ததற்கு பின்னாலும் டோர் பை டோர் போய் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது என்று வகுப்புகள் எடுக்கப்பட்டாலும் கூட தற்கொலையிலெல்லாம் அது முதல்ல நிற்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், காசு பணங்கள்லையோ வசதி வாய்ப்புகளிலேயோ உலகத்தினுடைய நிம்மதியை பெற முடியாது. உலகத்தினுடைய நிம்மதி அந்த உலகத்தை எவன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கானோ அவனை பிடிச்சிருக்கும், அங்கே நிம்மதி கிடைக்கும். அவனை பிடிச்சிட்டா நிம்மதி கிடைக்கும். நாம் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பிடிக்கிறோம், நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே அவன் கண்ட்ரோலில் உள்ளது தான், அதை போய் போய் பிடிக்கிறோம். இங்கே போனால் கிடைக்கும், அங்கே போனால் கிடைக்கும், அங்கே போனால் கிடைக்கும், டைரக்டாக அவனை பிடிக்கவள். கதை சொல்லுவாங்கல்ல சின்னத்தில் இந்த நீதி கதைகள் எல்லாம் வரும். அரசர் வந்து அரண்மனையில் அவர் வந்து சேரில் அவருடைய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு அந்த அரசருடைய அந்த அவையில் எல்லாமே இருந்துச்சு, தங்கம், வெள்ளி, மாணிக்கம், வைரம், என்னென்ன வேணுமோ அவ்வளவும் இருக்கு. அதில் கொஞ்சம் பேர் ஜனங்களையும் உட்கார வச்சுட்டா அவர், நான் ரெடி 1, 2, 3 சொல்லுவேன், நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே உள்ள எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அவங்கவுங்க எதை எடுக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தோன்ட்டாரான் அரசர். அதே மாதிரி 1, 2, 3 இருக்காரு, எல்லாம் போய் ஒருத்தன் தங்கம், வெள்ளி, அது இது, ஒரே ஒரு அறிவாளி நேராக போய் அரசரை பிடிச்சிட்டாங்க.
நீங்களும் இந்த ரூம்ல தான் இருக்கிறீங்க. இந்த ரூம்ல இருக்கிற எதை குடிச்சாலும் அவங்க சொல்லுவீங்க. அவன் தங்கத்தையோ வெள்ளியவோ அவன் குடிக்கல. காரணம் என்னன்னா, அதை போய் குடிச்சா அங்க ஒரு 5 கிலோ தங்கம் இருக்குன்னா அந்த 5 கிலோ தங்கம் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப இவன் குடிச்சிருக்கிறது அரசனை, அரசனே கைக்குள்ள வந்துட்டா நாடு கைக்குள்ள வந்த மாதிரி. இந்த 5 கிலோ அல்ல, இன்னும் 100 கிலோ, 200 கிலோ, 1000 கிலோ, இன்னும் என்னென்னவெல்லாம் அந்த நாட்டில் வழங்கல் இருக்கிறதோ வெகுமதிகள் இருக்கிறதோ எல்லாம் அவனுக்கு சொந்தம். இப்ப என்னன்னா, வாழ்க்கையிலையும் அப்படித்தான். மெயினா எவனை பிடிக்கணுமோ அவனையே பிடிச்சிட்டா இங்க இருக்கிற எதையும் பார்க்க வேண்டியது இல்லை. ஒரு வீடு, கொஞ்சம் பணம், ஒரு வாசல், ஒரு தோப்பு, அது இது, இதையெல்லாம் தனித்தனியாக போய் அடைவதை விட மெயின் சுவிட்ச் அவன் தான், அவனையே பிடித்து விட வேண்டும். அதுதான் அலாபிதிக்கிறாஹி தத்துமையில் நூல் குழு. உள்ளங்கள் அல்லாஹுவினால், அல்லாஹுடைய நினைவால், அல்லாஹுடைய தியானத்தால் நிம்மதி பெறுகிறது. நிம்மதிக்கு வந்து நம்ம நினைச்சுக்கிறோம், ஒரு தட்டுல ஃபுல்லா அப்படி ஒரு 10-15 வகையான ஐட்டம் வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டாருன்னா அவர் நிம்மதியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. காஞ்ச ரொட்டியை தின்னுட்டு உலகத்துல நிம்மதியா சில முசாபர்கள் இருக்கிற மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கெல்லாம் இல்லை. நம்மளாம் நடுத்தர வர்க்கம்னு சொல்றோம்ல, நடுத்தர வர்க்கத்துக்கு கூட ஒரு 4 வகையான உணவு நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாள்ல. ஒண்ணுமே இல்லாம பச்சை தண்ணியும் காஞ்ச ரொட்டியும், ஆனா அவங்கள்ட்ட உள்ள நிம்மதி வேற. அப்படி உண்மையாலுமே அப்படி ஒரு வாசகம் கூட உண்டு. தாபீன்கள்ல உள்ளவங்க மிகப்பெரிய இறைநேசர் இப்ராஹிம் இப்னு அதுஹம்னு ஒருத்தர், பெரிய அரச வாழ்க்கை அது இதுன்னெல்லாம் இருந்தவர் தான், எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு வந்துட்டார். அரண்மனையில இருந்தவர் எல்லாம் உதறி விட்டுட்டு வந்து சும்மா ஒரு பக்கீர் கோலத்துல தெருத்தருவா காடுகள் எல்லாம் சுத்தினவர். அவங்க கூட ஒரு மாணவரும் இருப்பார். சாப்பிட்ற நேரம் உட்காருவாங்க, காஞ்ச ரொட்டி துண்டு இருக்கும், அந்த ரொட்டியை தண்ணியில மூக்கி, அந்த ரொம்ப ட்ரையா இருக்கிற ரொட்டியை கொஞ்சம் தண்ணியில மூக்கி கொஞ்சம் பதப்படுத்திட்டு அதை சாப்பிடுவாங்க. அந்த எதிரில் உள்ள இவருடைய மாணவர், அவருக்கு வந்து இது பரிதாபமா தெரியும். ஏன்னா பயங்கரமான மத்தையில மாட மாளிகையில அவங்களுடைய செருப்புல இருந்து அவங்களுடைய வசதிகள்லாம் என்ன வாழ்க்கை, அதையெல்லாம் தூக்கி உதறிட்டு இப்படி வந்து ரொட்டியை தண்ணியில முக்கி சாப்பிட்டு இருக்காரு, இவர் ரொம்ப வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பான். இப்ப இப்ராஹிம் இப்னு சொல்லுவாரு, உனக்கு தெரியாது, நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு நாம இருக்கிற நிம்மதியான இந்த வாழ்க்கை எவ்வளவு நிம்மதியா இருக்கோங்கிறது அரசர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வான் எடுத்து சண்டை போட்டாவது நம்மள்ட்ட உள்ள இந்த நிம்மதியான வாழ்க்கையை வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயோ தெருவுல ஒரு மூளையில திண்ணையில உட்கார்ந்து காஞ்ச ரொட்டியை தண்ணியில முக்கி சாப்பிட்டு இருக்கிற நம்மள்ட்ட இருக்கிற நிம்மதி அரசர்கள்ட்ட இல்லை. நம்மள்ட இப்படி நிம்மதியா நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா நம்மள்ட சண்டை போட்டாவது இதை வாங்கணும்னு பார்ப்பாங்க. உண்மை அதுதான். எவ்வளவு தூரம் அல்லாஹுடைய திக்ரிலே, அல்லாஹுடைய தொடர்பில உள்ளம் நிம்மதி பெறுகிறதோ அந்த நிம்மதி உலகத்தில் வேறுபட விஷயங்களால் யார் யாருக்கு இது பண்ணுமோ அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பணங்காசுகளால் எத்தனை பேர் பார்க்கணும். நீங்க வேணும்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து தற்கொலைகளுடைய பட்டியல் எல்லாம் இருக்குமில்ல, அந்த பட்டியலை கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க, தெரியும். பட்டியலை எடுத்து பார்த்தோம்னா யார் அதிகமா தற்கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, அறவே ஏழைகளா வறியவர்களா சாப்பாட்டுக்கு இல்லாதவங்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் தற்கொலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம், 1-2% இருக்கலாம். 90-98% யாருன்னா பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் இருக்கிறவங்க, மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள், பெரிய பெரிய திரைப்பட துறை சார்ந்தவர்கள், புகழும் பணமும் எதுக்குமே பஞ்சம் இல்லைங்கிற அளவுக்கு எக்கச்சக்கமாக யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் தான் தற்கொலைக்கு போகிறாங்க. என்னன்னா பிரச்சனைகளுக்கான வேரை புரிந்து கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போகலை. இந்த போக டோட்டல் கண்ட்ரோல் அங்கே அல்லாஹ் பூமியில நம்மளெல்லாம் இறக்கி விட்டுருக்கான். எந்த இடத்துல கண்ட்ரோலோ அவனை போய் பிடிக்க வேண்டும். அதுதான் வந்து விதிக்கிற இல்லாத தத்துவம் எங்களுக்கு.
திக்ரில் உள்ள போக 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 முழுசாக நிம்மதியாயிடும். அல்லாஹ்வுடைய திக்ரில் மூழ்க 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 முழு நிம்மதி கிடைத்து விடும். கொஞ்சம் வெளியே இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம். இந்த தண்ணியில் மீன் இருக்குமே, கடல்ல ஆற்றுல முழுசாக தண்ணிக்குள்ள ஒரு மீன் இருந்துச்சுன்னா ஃபுல் ஹாப்பியாக இருக்கும். லேசாக தலையை மட்டும் வெளியே வச்சிருக்குன்னு வைங்களேன், கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்குமா? உடம்பு பாதி உடம்பு முக்கால் உடம்பு தண்ணிக்குள்ளே இருக்குது, தலை மட்டும் லேசாக சமயத்தில் வெளியே வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கோ அந்த அளவுக்கு பயமாக இருக்குமா? முழுசாக தண்ணிக்குள்ளே போயிட்டா ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்குமா? அல்லாஹுவிலே நெருங்க நெருங்க முழுசாக ஒருத்தன் அல்லாஹுவை அடைவதற்கு நெருங்கி விட்டான் என்றால், உலகத்தில் இந்த மாதிரி காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, இந்த கவலையெல்லாம் வராது. அது அல்லாமல் எவ்வளோ தூரம் தலையை வெளியே நீட்டிகிட்டு இருக்கிறோமோ நம்ம நிறைய நீட்டி வச்சுருவோம். அதனால் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நமக்கு. இப்போ குர்ஆன் சொல்லுகிறது, உண்மையான நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திக்ருகள், திக்ருகள் நிறைய வகை இருக்குது. நம்ம வெறுமனே தஸ்பீல இப்படி கையில் சுபான்லா சுபான்லான்னு என்றமல்ல, இது மட்டும் திக்ர அல்ல. நாவில உள்ள திக்ரு அதுவும் திக்ரு தான், கல்விலே திக்ர இருக்கிறது, கல்பு அல்லாஹுவை நினைப்பது தியானிப்பது அதுவும் திக்ரு தான், குர்ஆன் திலாவத்து செய்யறது திக்ரு தான். ஏன்? அல்லாஹுவினுடைய நினைவோடு வாழ்க்கையை நகர்த்துவது. தனியா திக்ர அல்ல, சுபான்லா அல்ஹம்துலில்லா மட்டுமல்ல, அல்லாஹுடைய நினைவோடு நகர்த்துவது. சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள், திக்ரில் முஸ்பத்தான மன்ஃபியான திக்ரில் பாசிட்டிவ் நெகட்டிவான திக்ருகள் எல்லாம் இருக்கிறது. இறைவன் எதையெல்லாம் செய்ய சொன்னாலும் அதையெல்லாம் ஒருத்தர் செய்யறான்னா அது திக்ர தான், அது முஸ்பத்தான திக்ர. செய்ய சொன்னவைகளிலிருந்து செய்யுதல், விளக்க தடை செய்யப்பட்டதிலிருந்து விலகி இருக்கிறோம்னா அது திக்ரே மன்ஃபி, அது வந்து முழுக்க விலகி நிற்கிறது. அந்த திக்ருக்கு பேரும் திக்ர தான். நாவிலே கல்விலே எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்கிறவனை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா அவனை தன் திக்ரிலே வைத்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு ஆயத்திற்கு இல்லையா பதுக்குறோனி அது கூறுக்கும். நீங்கள் என்னை திக்ரு செய்யுங்கள், நான் உங்களை திக்ரு செய்கிறேன். அதுக்கு அர்த்தம் வெறுமனே திக்ரு அல்ல. யாராவது ஒருத்தர் அல்லா அல்லான்னு பேர் கொண்டு சொல்றாரு, உடனே அல்லாஹ் அவர் பேரை சொல்லுவான், அப்படி அர்த்தம் அல்ல. நீ என்னை எவ்வளவு தூரம் நினைவில் வைத்திருக்கிறாயோ, நல்லது கெட்டதை செய்கிற போது இதை செஞ்சால் ரப்புக்கு பிடிக்கும்னு உனக்கு யோசனை வருது, இதை செஞ்சால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு யோசனை வருது. அல்லாஹுவின் நினைவு உனக்கு எங்கெல்லாம் வருமோ வர்ற நேரமெல்லாம் உன்னுடைய நினைவு எனக்கு வரும் அப்படிங்கிறது அந்த ஆயத்தினுடைய அர்த்தம். இப்படி திக்ர் இருக்கிறது. சாதாரணமாக அல்லாஹ்னு வாயை திறந்து சொல்றதும் திக்ர் தான், அது இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் வெறும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. அதை சில பேர் பைத்தியகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பைத்தியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அல்லாஹ் வச்சிருக்கிறான், அவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் அந்த நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஹதீஸில் அப்படியே வருதில்ல, உக்குருல்லாஹத்தா யுக்கால் இன்னக்க மஜ்னூன், நீ பைத்தியோன்னு உன்னை எல்லாரும் சொல்ற வரைக்கும் நீ திக்ர் செய்யலாம், அல்லாஹுவையும் நினைவு கூடும். அதிகமாக திக்ரிலேயே இருந்தால் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பசங்களே வீடுகளில் ஒரு அளவோடு பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாருலாம் பேசாமல் இருப்பாங்க. சும்மா அடிக்கடியெல்லாம் போக ஆரம்பித்தார், எப்போ பார்த்தாலும் ஓதறது தஸ்மீன்னு ஆரம்பித்தாருன்னா வீட்டில் உள்ளவங்களும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. என்ன நீ பாட்டில் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிற, உன் வயசு என்ன, உன்னோட இது என்ன, அது என்ன, அல்லாவெல்லாம் இருக்கான் தான், அதெல்லாம் சரித்தான். ஆனால் அதுக்காக நீ இப்படியெல்லாம் வந்து அப்படின்ட்டு அட்வைஸ் கமிட்டி ஒன்று போட்டு அதில் செச்சா பெரியத்தா மாமன் மச்சான் எல்லாம் உட்காந்து நீ வந்து இப்படி ரொம்ப முத்தக்கூடாது, நீ எதுக்கு இப்படி எல்லாம் தாடி வச்சுருக்க, பொண்ணு கிடைக்குமா, அப்படியா இப்படியா, எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசலுன்னு போறியா, இதெல்லாம் செட் ஆகுமா, இப்படி எல்லாம் அது அதுக்குன்னு தேர்ந்த முறையில் பேசி கொஞ்சம் கொஞ்சம் லேசாக ஈமான் ஒரு மாதிரி இருக்குமில்ல அதுவும் சேர்ந்து போயிடும் இவங்க பேசுகிற பேச்சில். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி லேசாக இறைவனை நெருங்க 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 அல்லா அல்லான்னு சொல்ல ஆரம்பிக்கிறப்போ யார் திட்டினாலும் பரவாயில்ல, பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அல்லா அல்லான்னு சொல்லுங்க. அப்படித்தான் எத்தனை பேர் அப்படியெல்லாம் இறைவனுடைய தியானத்தில் திக்ரில் மூழ்கி போனாங்களோ, வரலாறு எவ்வளோ கேள்விப்படுறோம்.
யானை வந்து குறுக்க நிற்கிது, அவரை பார்த்தா பொண்ணுஞ்செல்லாம் போகுது, சிங்கம் வருது, புலி வருது, அவங்க காட்டுக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனையோ விஷயங்கள். இந்த மாதிரி அல்லாஹுடைய திக்ரில மூழ்கி திளைத்தவர்கள் அந்த படைப்புகள் ஒண்ணுமே செய்யல. பெரிய சூஃபி அல்லாமா அபுல் ஹசன் கர்கானின்னு சொல்லி, அபுல் ஹசன் கர்கானி, அவங்க வந்து சாதாரணமா ஆட்டுக்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி சிங்கத்தை தடவி கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஏதோ கதையெல்லாம் இல்லை, அவர்களுடைய மாணவர்கள் எல்லாம் கண்ணில் பார்த்தவங்க, நிறைய நூல்களில் எழுதி வச்சிருக்கிற விஷயம். அவங்க பேர் ஞாபகத்துக்கு வந்தாலே அதுதான் ஞாபகத்துக்கு வரும். காட்டுக்குள்ளே போவாங்க, போய் போட்டு சாயந்தரம் வரும்போது சிங்கத்தில் உட்காந்து வீட்டுக்கு வருவாங்க. இது என்னமோ கழுதையில் குதிரையில் உட்காந்து வர்ற மாதிரி அவர் பாட்டில். சில நேரம் இறைவனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்ட அடியார்களை அல்லாஹ் உலகத்தில் உள்ள கண்டுக்கு நிறைய எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகளை அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி வச்சிடறான். ஆனால் அபுல்ஹசன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொன்னாங்களாம், இப்படியெல்லாம் சிங்கம் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுதுங்கிறப்போ அவர் சொன்னாராம், அம்மா வீட்டில் வந்து மனைவி வீட்டை நான் படுற பாட்டு அதையெல்லாம் சகிச்சுக்கிறதுனால அல்லாஹ் எனக்கு காட்டில் உள்ள சிங்கத்தை எல்லாம் வந்து கட்டுப்பாடோட இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதாவது அவர் பெரிய ஷேக், அவர் இப்படி கூட ஒரு அறிவிப்பு இருக்கிறது. இந்த அபோலி சீனா இருக்கார்ல, அபிசன்னா மருத்துவ மேதை அபிசன்னா, அந்த இபுனு சீனா வந்து இவர் சும்மா அண்டா அண்டா அண்டான்னு திக்ர் பண்ணிக்கிட்டே இருந்ததை பார்த்துக்கிட்டு கிண்டல்லாம் பண்ணுவாராம். பண்ணிட்டு அவர் வந்து ஒரு தடவை அப்படியே கேட்டிருக்காரு, என்ன சும்மா அண்டா அண்டா அண்டான்னு கத்திக்கிட்டே இருந்தா ஒரு இது வந்துடுமா, ஒரு ஜதுபு வந்துடுமா, உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் இது பண்ணிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லி, அதாவது இதெல்லாம் போலித்தனங்கிற மாதிரி அவர் அவருடைய சயின்ஸ் ரீதியாக பேசியிருக்காரு ஏதோ. அப்போ இவங்க டப்புன்னு ஏதோ வார்த்தை திட்டினாங்களாம், கழுதன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க அவரை பார்த்து. சொன்னோன்னா அவர் முகமெல்லாம் செவந்து, அவர் கண்ணெல்லாம் செவந்து கோபமான உடனே இவர் திரும்ப கேட்டிருக்காரு, நான் கழுதேன்னு ஒரு வாரத்தை சொன்ன உடனே உன் கண்ணமெல்லாம் செவக்குது, உன் கண்ணெல்லாம் செவக்குது, கழுதேன்னு ஒரு வாரத்தை சொன்னது உன் உடம்புல இவ்வளோ பிபி எல்லாம் ஏறுது அப்படின்னு சொன்னால் எனக்கு அல்லான்னு சொன்னால் எனக்கு அதில் அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு தேவையான ஆனந்தமெல்லாம் கிடைக்குது, எனக்கு தேவையான உணர்வுகள்லாம் அதில் கிடைக்குது, ஒரு வார்த்தையில் உங்களுக்கு இப்படியெல்லாம் வருமானு கேட்குற, உன்னையும் நான் ஒரு வார்த்தை தானே திட்டினேன், நீ ஏன் இவ்வளோ சூடாகணும் திரும்ப கேட்பாருங்களாம். அபுல்ஹசன் கர்கானி அவங்கள்ட்ட தூரத்தில் இருந்து ரொம்ப தூரமாக வெளியூரில் இருந்து அவரை தேடி வந்து வீட்டு கதவை தட்டி, அபுல்ஹசன் கர்கானி ரஹமத்துல்லாஹி வீட்டில் அவங்க இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. சேஃப் இருக்காரான், யாரோ ஒரு ஆள், ஒரு வாலிபர் தான், அவங்க வீட்டில் மனைவி தான் கதவை திறந்துருக்கு. நிறைய இறைநேசர்களுடைய மனைவிகள் அவங்க மனைவிட்டு அனுபவிக்கிற டார்ச்சர் பயங்கரம். அவர் இருக்காரான்னு கேட்டோம்னா அது எங்கேயாவது காட்டுக்குள்ளே இருக்கும் பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரியா, அதாவது உயர்திணையில் பதில் சொல்லாமல் அக்னிணையில் பதில் சொல்லியிருக்காங்க, அது எங்கேயாவது இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் பழப்பில்லை அவருக்கும் பழப்பில்லை போ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இவர் அதிர்ச்சியாகி, ஏன்னா இவர் ஊரில் ரொம்ப பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கார், அல்லம்மா அபுல்ஹசன் கர்கானி அவங்க அப்படி அவங்க இப்படின்னு பயங்கரமாக பார்க்கறதுக்கே வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில அப்படி இப்படின்ட்டு வந்தால் இங்கே நிலைமை தலைகீழ இருக்கு. ஒரு மாதிரியாக ஆள் சோர்ந்து போய் அந்த அம்மா சொன்ன திசையை நோக்கி உள்ளே போனால் அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள சுற்றி அபுல்ஹசன் கர்கானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் ஒரு சிங்கமும் உட்காந்துருக்கு, சும்மா அப்படி தடவி கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி சிங்கமும் உட்காந்துருக்கு. ஒரு சில இதில் இப்படி வருது, அவங்க எந்திரிச்சு சிங்கத்தோடு வந்துட்டு இருக்கிறப்போ இந்த பையன் எதிரில் போனாங்க, நீங்கள் தானே அபுல்ஹசன் கர்கானி? ஆமாம், நான் தான் அபுல்ஹசன் கர்கானி. அவரே சிரிச்சுக்கிட்டே கேட்டாரா, வீட்டுக்கு போனியா? ஆமாம் போனேன். என்ன எங்கன்னு கேட்டியா? ஆமாம் கேட்டேன். என்ன சொன்னாங்க, இப்படி சொன்னாங்களா அப்படின்னு அவரே சொல்லியிருக்கேன். ஆமாம் அப்படித்தான் சொன்னாங்க. அவர் சொன்னார், வீட்டில் உள்ள அந்த தொந்தரவெல்லாம் தாங்கிக்கிட்டா அல்லாஹ் காட்டில் உள்ள இதையெல்லாம் நமக்கு வசப்படுத்தி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி இப்படியும் எழுதுகிறாங்க. அதாவது
வாய் உள்ளவங்க பேசும்போது வீட்டில் நம்ம அமைதியாக இருக்கிறதுனால வாயில்லா ஜீவனெல்லாம் நமக்கு கட்டுப்படுது. இப்படி ஒரு கட்டுப்பாடு இதை கொடுத்துருக்கான். இது வெறுமனே சிங்கத்தில் வர்றது அப்படிங்கிறது நம்ம தக்வாவுக்கு அல்லாஹ் கொடுத்ததுன்னு மட்டும் இதை நினைக்க முடியாது. இந்த வந்த பையன் சும்மா இருக்காமல் அவர் ஏற்கனவே இந்த அம்மா பேசினதில் ரொம்ப உள்ளம் பாதிச்சிருக்காரு. அதனால் அவர் சொன்னாராம், ஏன் இந்த அம்மாவை வச்சுட்டு இருக்கிறீங்க, தலா கூட்டுற வேண்டியதானே அப்படின்னு அவர் மஷூரா கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு மனைவி எல்லாம் இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனுக்கு இப்படியெல்லாம் மனைவி இருக்கக்கூடாதுன்னு அந்த பையன் நினச்சிருப்பார் போடுறது. அவர் சொன்னாராம், நான் தலாக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று என்னென்னா, என்கிட்ட சண்டையெல்லாம் போடுறது திட்டுறது பேசுறதெல்லாம் உண்டு, ஆனால் என்னுடைய குழந்தைகளை எல்லாம் பார்த்துக்கிறாங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற ஒருத்தர் நான் வந்து அனுப்புறதுக்கு விரும்பலை. என் குழந்தைகளுக்காக அவங்க எங்கள் கூடயே இருக்கட்டும். ஒன்று. ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, அந்த அம்மாவோட வாய் இவ்வளோ வேகமானதுங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நான் தலா கூட்டால் வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டான், அதனால் எங்கிட்டயே இருந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி அபுலசன் கர்கானி அவர்கள் பதில் சொல்லுவார். அபுலசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாதிரி ஊர் உலகத்தில் நம்முடைய வரலாறுல எக்கச்சக்கமான பேர் அல்லாஹுவனுடைய திக்ரில் ஊறி திளைத்திருப்பார்கள். அவர்களுக்கு உலகத்தில் எல்லாம் கட்டுப்படும். அரசர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசலில் நிற்பாங்க. இவங்க அவ்வளோ பெரிய ஆளா, இவர்களிடம் இருப்பது அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய தொடர்பு. அதனால தான் எது இந்த உலகத்தை ஆட்டுவிக்கிற சக்தியோ அங்கே போய் சரணாகதி அடைந்து விட்டால் உலகத்தில் நமக்கு என்னென்னவெல்லாம் வேணும்னு இருக்குமோ அதெல்லாம் கிடைச்சிடும். அல்லாமா இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா அவங்க எழுதின பிரபலமான நூல்களில் ஒன்று ரூஹ்னு அவங்க ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. ரூஹ் அப்படின்னு சொல்லி இந்த கிதாபில் அவங்க அல்லாஹுவை நாவாலோ கல்வாலோ தொடர்ந்து திக்ரு செய்வதால் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்படும்னு அவங்க ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. இதில் முதல்ல எழுதுறது திக்ரின் மூலமாக அல்லாஹுவை திக்ரு செய்வதால். இந்த ஆயத்தில் வந்து தத்துமையின் குழுவுனவர் உள்ள நிம்மதி, அதுக்கு விளக்கம் எழுதுகிற இடத்துல அல்லாம இன்னொரு கையும் ராமத்தில் எழுதுறாங்க, கூத்துள் குழு உள்ளங்களுக்கான உணவு திக்ரு தான். திக்ரு வந்து உள்ளங்களுக்கான உணவு. கதாவுல் அருவா, அதாவது நம்ம உடம்புக்கு சாப்பிட்றோமல்ல, இந்த மாதிரி நம்ம ரூஹுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணுமல்ல. பசி எடுத்த உடனே காலையில் இட்லி கொடுக்குறாரு, இந்த கொடுக்குறாரு, தோசை கொடுக்குறாரு, மத்தியானம் சாப்பிட்றாரு, பிரியாணி கொடுக்குறாரு, பாதாம் பிஸ்தா முந்திரி என்னென்னமோ கொடுக்குறாரு. இதெல்லாம் உடம்புக்கு. ரூஹுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுக்கணும், ஏதாவது கொடுக்கணும். அப்போ ரூஹு நல்லா இருக்கும், வலுவாக இருக்கும். அந்த ரூஹுக்கு நீங்கள் கொடுக்கறது தான் திக்ர். இது ஒண்ணுமே கொடுக்கலன்னா ரூஹுக்கு திக்ரே ஒருத்தன் செய்யாத திக்ரே சம்பந்தம் இல்லாதவன்னா அவனுக்கு என்ன ஆகும்னா ரூஹுக்கு செத்து போய் கிடக்காது. அது உடலுக்கு இருக்கக்கூடிய உயிர் உயிரோட்டம் இல்லாம இருக்கும். உடம்புக்கு மட்டும்தான் இவர் சாப்பிட்டு இருக்காரு, ரூஹுக்கு ஒன்றும் கொடுக்கல. அதனாலதான் திக்ரு செய்யாதவனை வல்லது இல்லா எது கூட ரொம்ப கமதில் ஹையீவல் மையத்துன்னு வருது ஹதீஸ்ல. இப்போ ரூகுகளுக்கு உணவு வேணும்னா அது திக்ரு தான். எவ்வளவு திக்ரு செய்யறோமோ ரூகுக்கு உணவு கொடுக்குறோம்னு அர்த்தம். மூணாவது எழுதுறாங்க, இசாலத்துல் ஹுமூம், கவலைகள்லாம் போகணும், டென்ஷன் எல்லாம் போகணும், ஸ்ட்ரெஸ் போகணும். ஒன்றும் வேணாம், திக்ரு செஞ்சா போதும். இந்த திக்ரோ அல்லது குர்ஆன் திலாவத்தோ ரொம்ப டென்ஷனாக இருக்கிற நேரத்துலையும் அல்லாஹ் ஒதுங்கி செஞ்சுட்டு தூக்கி உட்காந்து கொஞ்ச நேரம் ஓதிருங்க, அல்லது கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உட்காந்து திக்ரில் முராக்கபால உட்காந்துருங்க, தானாக அந்த இருக்கிற அழுத்தம் பூரா இறங்கி நிசானத்தில் ஹோமும் கவலைகளை நீக்குவது திக்ர். இல்லாமல் இவனு கையும் எழுதுகிற நாலாவது ஃபாயிதா ஷிஃபாவுல் அம்ரா, திக்ருகள் செய்யக்கூடியவர்களுடைய நோய்களுக்கு ஷிஃபா கிடைக்கும் என்று இருக்கிறது குர்ஆன்ல. அதனால தான் நீங்கள் பார்த்தா நபிமார்கள் வரலாறுகளை சொல்கிறப்போ அவங்க செஞ்ச திக்ருகள் வருது, அதை பற்றி உள்ள செய்திகள்லாம் குர்ஆன்ல வரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் திக்ரு செய்வாங்க, அவங்க திக்ரு செஞ்சால் பறவைகள் கூட சேர்ந்து திக்ரு செய்யும், அவங்க எந்த மலையில் உட்காந்துருக்காங்களோ அந்த மலையும் திக்ரு செய்யும். குர்ஆன்ல வருது.
அல்லாஹுவை சார்ந்து இருக்குதானது அப்படின்னு அர்த்தம். பறவைகள் திக்ரு செய்யணும் வருது, மலைகள் திக்ரு செய்யணும் வருது. காலையிலும் மாலையிலும் அந்த மலைகள், அவங்க எந்த மலையில உட்கார்ந்து திக்ரு செய்யறாங்களோ அந்த மலைகள் திக்ரு செய்யும்னு வரும். குர்ஆனுடைய வழிநெடுகிலும் அப்படி நபிமார்களுடைய வரலாற்றை பேசுகிற போது நபிமார்கள் செய்த திக்ருகள் கூடவே வருகிறது. பிரபலமா நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஒரு ஹஸ்மதுல்லாஹு நியமல் வக்கீல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய வரலாறுலாம் சும்மா முழுசா சொல்ல, சும்மா லேச லேசா சொல்றோம். இதெல்லாம் திக்ருகள். சம லாயில்லாஹ இல்லா அந்த சுபஹானக என்னை குன்தும் மின ஸாலிமீன் யூனுஸ் அலி இஸ்லாமோட இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த அர்ஹமுர் ராஹிமீன் 18 வருஷமாக ஹஜ்ரத் அய்யூப் அலி இஸ்லாமுடைய வாயில வந்த வார்த்தை அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அப்போ ஒரு 18 வருஷ கால சோதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை அவர்கள் கேட்கிற ரப்பி அன்னி மசரியா துபுவாஹிமின்ல கிடைக்குது. ஒரு மிகப்பெரிய பேரிடரில் சிக்கி கொள்ளக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பிரச்சனைகள் ஒரு ஹஸ்பி அல்லாஹூ நியமல் வக்கீல்ல நகருது. ஒரு லாயிலாக இல்லா அந்த சுபஹான கைந்தி குந்து மின்னந்தாலும் இல்லை ஹஜரத் யூசுப் அலி இஸ்லாமினுடைய அடர்ந்த மூன்று இருள்களுக்கு கீழே சிக்கி இருந்த அவர்களை வெளியில மீட்டி கொண்டு வருகிறது. நபிமார்கள் வரலாறு குர்ஆன்ல வரும்போது அவர்கள் செய்த திக்ருகளும் வருகிறது. குர்ஆனுடைய வழி நெடுகிலும் இருப்பது திக்ரு தான். எனவேதான் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னது போல, வெறும் குர்ஆனுடைய திலாவத்தே மிகச்சிறந்த திக்ர், அதை ஓதுவதாலும் நிம்மதி கிடைக்கும். ரெண்டாவது, குர்ஆன் இல்ல அல்லாஹோ லா இலாஹ இல்லல்லாஹோ சுபஹான அல்லாஹோ அல்லது வேறு எந்த அல்லாஹ் ரசூலால் நமக்கு சொல்லித்தரப்பட்ட திக்ருகள் இருக்கிறதோ அந்த திக்ருகள், இதுல மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். வேற எதுக்கு பின்னாடி போனாலும் நிம்மதி எல்லாம் கிடைக்காது. ஒன்று ஒரு ஒரு பிரச்சனை முடியும், அப்பதான் முடியும்னு நினைப்போம், அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சது இதோட நம்ம ரிலீஃபா, இன்னொன்று புதுசா எந்திரிச்சு பெருசா நிற்கும், பயங்கரமா இருக்கும் அது முன்னதை விட. சரி போராடி அது கூட மல்லு கட்டி முடிச்சோம்னா அதை விட இந்த ரசூலுல்லாஹி காலத்திற்கு முந்தைய காலத்துல வாழ்ந்த அவர்களுடைய சமகாலத்தினுடைய கவிஞர்கள் நிறைய பேர் அந்த காலத்துல அரபு கவிஞர்கள், அதுல இம்ரான் கைஸ்னு ஒருத்தர் இருந்தார், பிரபலமான கவிஞர் அவர். அவர் அதாவது உலகத்தினுடைய யதார்த்தமான தத்துவங்களை அவர் மாதிரி யாரும் சொன்னதில்லைங்கிறாங்க, அவ்வளோ அற்புதமாக எழுதுறோம். நல்லா சில பேர் வாய் திறந்தாவே முத்துக்கள் மாதிரி ஒதுக்க வச்சிருவான், அதில் உள்ளவர் அவர். அவர் எழுதுகிற வார்த்தை ஒமா கதா அகதும் மின்ஹா லுபான தகு ஒமன் தகா இரபுன் இல்லா இலா இரபி அப்படின்னு ரெண்டு வரி. இந்த ரெண்டு வரி உண்மையானுமே டோட்டல் துன்யாவுடைய லைஃப்பில் பெரிய தத்துவம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ உலகத்தில் அனுபவிச்சிட முழுசா நான் எல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா துன்யாவை ஹேண்டில் பண்ண ஒருத்தர் கூட கிடையாதுங்கிறார். துன்யாவுடைய சுவையை முழுசா எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னவங்க எனக்கு எல்லாம் கிடைச்சி, நான் தான் சொன்னேன் ஒரு பிரச்சனை முடிச்சா இன்னொரு பிரச்சனை ஒன்று அதை விட பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்கும், மௌத்தா போயிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சும். லயம்ல ஒரு ஜவுஃப இப்னி ஆதம் இல்லை துறா மண்ணை போட்டு மூடிட்டா எல்லா பிரச்சனையும் க்ளோஸ். உயிரோடு இருக்கிற வரையும் பிரச்சனை ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே. அவர் சொல்கிறாரு முழுசாக இந்த துன்யாவை அனுபவிச்சவங்க யாரும் இல்லை. ஒமன் தகா இரபுன் இல்லா இலா இரபி, ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய்தான் முடியுங்கிறார். என்ன அழகான வார்த்தை, ஒரு தேவை இன்னொரு தேவையில போய் தான் முடியுமா, தேவை முடிஞ்சிருச்சுன்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம்னு நினைப்போம்ல, ஃபுல் ஸ்டாப் இல்லை கமா தான், திரும்ப கமா திரும்ப இன்னொன்னு ஃபுல் ஸ்டாப்பே வைக்க முடியாது. ஒமந்தகா இரவும் இல்லா இலா இரவி, ஒரு தேவை முடியிறப்போ அதை விட பெரிய இன்னொரு தேவையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அது உட்காந்து உலகத்துல உலக வாழ்வினுடைய யதார்த்தமான தத்துவம் இம்ரான் கைஸ் சொல்ற தத்துவம்.
ஏதாவது இது பண்ணுவாரு, குழந்தை பிறந்துருச்சுன்னு வாரு, அதுக்கு இதுக்கு நலைவாரு, அப்புறம் ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு நலைவாரு, அப்புறம் காலேஜ்ல சேர்க்கிறேன்னு நலைவாரு, அப்புறம் ஃபீஸ் கட்டுறேன்னு பாரு, அப்புறம் பொண்ணு பாக்குறேன்னு பாரு, அப்புறம் கல்யாணம், ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கும், லாஸ்ட் வரையும் போகும். அதுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன் பாரு, அதுக்கு பொண்ணு பாக்குறேன் பாரு, அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ண போறேன் பாரு, கல்யாணம் பண்ணி வச்சோம்னு பேரன் பேத்தி வேணும் பாரு, இப்படி போயிட்டே இருக்கும். இது நான் ஸ்டாப், திரும்ப பேத்தி வந்து ஒன்று ஒன்று அதை ஸ்கூல்ல சேர்க்கிறேன் பாரு, அதுக்கு வேணும், போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும். புள்ளி வைக்க முடியாதுங்கிற இன்னொரு டைஸ், ஒமன் தகா இரவும் இல்லா இலா இரவி, ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய்த்தான் முடிவடையும். அப்போ உலகத்தில் பிரச்சனைகளை முடிவு கொண்டு வர்றதுக்கு வேற வழியே இல்லையா? இது ஒன்று தான் வழி. நல்லா சொல்லுகிறேன், அல்லா விதிக்கிற இல்லாஹி தத்துவ இன்னொரு குழு. இதையே இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்றதுக்காகத்தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், தூப அல்லது நாமும் வாழ்வு சாலையால் ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்கள், மேலே சொன்ன மாதிரி இந்த தொடர்புகள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தூபா ஹுஸ்னு மஆப், அவர்களுக்கு நல்ல முடிவு, நல் வாழ்த்து, இன்னும் அழகிய வீடும் இடமான சிவனம், இது எல்லாம் இருக்கிறது. குர்ஆன் இங்கு மட்டுமல்ல, நிறைய இடங்களில் குர்ஆன் சொல்லுவது நிம்மதிக்கான ஒரே வழி அவனை நோக்கி சரணடைவது மட்டும்தான். துஆ செய்வோம், அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா வாழ்கிற காலத்தில் அல்லாஹுவனுடைய திக்ரோடு நம்முடைய நாவிலேயும் நம்முடைய கல்விலேயும் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்து வாழுவதன் மூலம் நிம்மதி பெற்ற உள்ளங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க மின் கைரி மா ஸஅலக்க மின் வஅஹுக வ நபியுக وحبيبك محمد صلى الله عليه وسلم اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلِّ وسلم.